بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. ما شاء الله كان ما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله. إن أريد إلا الإصلاح ما استطعت، وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய ஹதரத் பெருந்தகை அவர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, வருங்கால வாழ்வுதானுக்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளைய சமுதாயத்தவர்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரை தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக, சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதையும் பணிவோடு ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய சலாத்தினை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, வந்த சில மணி நேரங்களிலேயே உங்களை எல்லாம் சந்தித்து மார்க்க ரீதியான சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தியவனாக. பொதுவாக எந்த பயானுடைய துவக்கத்திலேயும் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துவதுண்டு பணிவாக. சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கல்விலே அது பதிய வேண்டும் என்று சொன்னால் கவனம் இங்கே இருக்க வேண்டும். எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் சரி, சொல்லப்படுவது நம்முடைய கவனம் வேறு பக்கம் இருந்தால் சொல்லப்படும் விஷயம் நம்முடைய கல்வில் ஏறாது. அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை இங்கே சொல்லப்படும் பொழுது தாங்கள் ரொம்ப கவனத்துடன் கல்விலே பதிய வைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது, சையிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடந்து செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு போனார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சலாம் சொல்கிறார்கள். அவர்களும் பார்த்தார்கள், ஆனா பதில் சொல்லல். உஸ்மான் அல்லாஹ்வுடைய மனசுல ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நேராக அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் போய் சொன்னாங்க, சல்லாசல வஃபாத்தான அந்த சமயம் நான் ஹதரத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலாம் சொன்னேன், ஆனால் அவங்க எனக்கு பதில் சொல்லலன்னு சொல்லி சொன்னாங்க. ஹதரத் சித்தீக் அக்பர் அவர்கள் அழைத்து கேட்கிறார்கள், உங்களுக்கு சலாம் சொன்னார்களாமே, நீங்க ஏன் பதில் சொல்லல என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, எனக்கு சலாமே சொல்லலன்னு சொன்னாங்க. இல்ல நான் சலாம் சொன்னேன் இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லலைங்கிறாங்க. கடைசியில் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவர்கள் சலாம் சொல்லும் பொழுது உங்களுடைய கவனம் வேற எங்கோ இருந்திருக்கிறது, அதன் காரணத்தினால்தான் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்ன உடனே, ஆம், நம்மை விட்டு பிரிந்து போன நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலை, அவர்களுடைய மேலான அந்த நினைவுகள் என்னுடைய கல்வின் ஆழத்தில் பதிந்திருந்தது என்று அவர்கள் அதற்கான காரணத்தை சொல்ல, அதனால் தான் சொன்னது உங்களுடைய முகத்திற்கு முகம் பார்த்து நீங்கள் சொன்னாலும் கூட அதிலே கவனம் இல்லாமல் இருந்த காரணத்தினால் தான் பதில் சொல்லவில்லை என்று சித்தீக்குல் அக்பருடைய விளக்கத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார். எனவே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் கவனம் இங்கு இருந்தால்தான் அது கல்விலே பதியும் என்பது குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய நிகழ்ச்சிகளின் வழியாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, பாக்கியமான ஒரு ரமலானுடைய மாதம் நம்ம எல்லாம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மோமின்களான நாம் அதற்கு தயாராக ஆக வேண்டும். அதற்குண்டான ஒரு தயார் நிலையில் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியுள்ள ஒரு சிறப்பான நிகழ்வு தான், ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். ஏனென்றால் நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ரமலானுடைய மாதத்திற்கு 2 மாதத்திற்கு முன்னாலேயே அல்லாஹும்ம பாரிக்கலனா ஃபீ ரஜப் ஷாபான் வபல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபாலிலும் எங்களுக்கு பரக்கத் செய், ரமலானை நாங்கள் நிறைவாக அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை பற்றி உண்டான அந்த ஆர்வத்தையும் தேட்டத்தையும் அதற்காக வேண்டிய ஒரு முன் தயாரிப்பு நமக்கு மனோரீதியாக உடல் ரீதியாக நாம் தயாராகிக் கொள்ள வேண்டியதனுடைய ஒரு அவசியத்தையும் வலியுறுத்துவதற்காக அப்படி நினைவுபடுத்தினார். எனவே அந்த அடிப்படையிலே புனிதமான ரமலானுடைய வருகையை முன்னிட்டு அதை நம்முடைய கல்விலே பதிய வைக்க வேண்டும் என்ற ஒரு பெரு விருப்பத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இன்ஷா அல்லாஹ் தொடராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஷாபானுடைய மாதத்தின் கடைசி நாட்களில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உம்மத்துக்கு சஹாபிகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பயான் செய்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, கதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆகிரி யௌமின் மின் ஷஅபான், ஷஅபானுடைய கடைசி நாட்களிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அவர்கள் குத்துபா நிகழ்த்தினார்கள். ஐயுஹன்னாஸ் கதல்லக்கும் ஷஹ்ருன் அலீம், மகத்தான ஒரு மாதம் உங்களை முன்னோக்கி வருகிறது. உலமாக்கள் இருக்கிறாங்க, நீங்க கேட்டு பாருங்க. அரபியிலே உயர்வை சொல்வதற்கு மேன்மையானது, உயர்வானது, கண்ணியமானது, அந்தஸ்து மிக்கது, மேலானதுன்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு மொழியிலேயும் ஒரு வார்த்தை இருக்குது. அரபியிலே அதீம் என்ற வார்த்தைக்கு நிகராக வேறொரு வார்த்தையே கிடையாது. உயர்வானது, மேன்மையானது, கண்ணியமானது, அந்தஸ்து மிக்கது என்று உயர்வை சொல்வதற்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுமோ அந்த எல்லா வார்த்தைகளிலும் ஆக சிறந்த வார்த்தை அலீம் என்ற வார்த்தை. அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நாயகமே தாங்கள் அலீமான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். குணங்கள்ல பல வகை இருக்குது, ஹசன், கரீம், அலீம் என்று இருக்கிறது. அலீம் என்பது எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. அதனால்தான் அல்லாஹு தஆலா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர் குணங்களை சொல்லும் பொழுது இன்னக லஅலா ஹுலுகின் அலீம் என்று சொன்னான். அந்த அலீம் என்பது உயர்வை சொல்வதற்காக, மேன்மையை சொல்வதற்காக பயன்படுத்தும் வார்த்தைகளில் ஆக சிறந்தது. அந்த வார்த்தையை ரமலானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார். ஐயுஹன்னாஸ், மக்களே, கத அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீம், அலீமான ஒரு மாதம், மேன்மையான ஒரு மாதம், கண்ணியமான ஒரு மாதம், உயர்வான ஒரு மாதம், ஆக சிறந்த ஒரு மாதம் உங்களுக்கு எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்க என்று அந்த மாதத்தினுடைய உயர்வை சொல்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீம் என்ற அந்த சொல்லை பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை யார் பாக்கியமாக கழித்தார்களோ நினைத்து அவர்கள் பாக்கியமானவர்கள். யார் ரமலானை அலட்சியமாக மற்ற மாதங்களை போல் ஆக்கிக் கொண்டார்களோ சந்தேகம் இல்லாமல் அவர்கள் நஷ்டவாளர்கள். ரொம்ப பெரிய தத்துவங்களை எல்லாம் அதற்கு சொல்ல வேண்டியதில்லை. நாம் அறிந்த, அடிக்கடி கேள்விப்பட்ட ரமலானுடைய நாட்களிலே நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மெம்பர் படியில் ஏறினார்கள், ஆமீன் என்று சொன்னார்கள். இரண்டாவது படியில் காலடி எடுத்து வச்சார்கள், ஆமீன் என்று சொன்னார்கள். மூன்றாவது படியில் காலடி எடுத்து வைக்கிறார்கள், ஆமீன் என்று சொன்னார்கள். சல்லாசனுடைய நடைமுறையிலே இப்படி ஆமீன் என்று சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை. புனிதமான ஜும்ஆவுடைய நாளில் ஹுத்பாவிற்காக அவர்கள் ஏறுகின்ற அந்த நேரத்தில், எவ்வளவு முக்கியமான நேரம் அந்த நேரம், அந்த நேரத்தில் ஆமீன் என்ற ஒரு வார்த்தையை சல்லாசன் அவர்கள் சொன்னார்களே, காரணம் என்னவென்று சஹாபிகள் கேட்க அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கம் சொன்னார். மூன்று சமயத்திலே நான் ஆமீன் என்று சொன்னேன், அதிலே ஒன்றை காரணம் சொன்னார்கள். ஹதரத் சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யார் ஜிப்ரீல்? சாதாரணமானவர்கள் அல்ல, எண்ணிக்கையில் அடங்காத மலக்குமார்களின் தலைவர் மலக்குல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரமலானை தன்னுடைய வாழ்க்கையில் மன்னிப்பிற்காக பயன்படுத்தவில்லையோ, அந்த ரமலானை அலட்சியப்படுத்தி விட்டாரோ, அவருக்கு நாசம் ஏற்படட்டும் என்று அவர்கள் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், இந்த ஒரு விஷயம் போதும். ரமலானை பற்றி அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியத்தை பற்றி விளங்குவதற்கு இந்த ஒரு செய்தி போதும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவூஃபுர் ரஹீம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். அவர்களை பொறுத்தவரையிலே லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மானித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன, சத்தம் போட்டு சொல்லுங்களேன், ரவூஃபுர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், ரவூஃபுர் ரஹீம். அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தை சொன்னான், மிக அன்புமிக்கவர்கள், மிக கருணையானவர்கள். அந்த ரவூஃபுர் ரஹீமான நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ரமலானை அடைந்து கொண்டு அந்த ரமலானை பாக்கியமாக கழிக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல ஆமீன் சொல்கிறார் என்று சொன்னால், அதை எவ்வளவு கவனத்தோடும் கண்ணியத்தோடும் பேணுதலோடும் நாம் நம்முடைய கவனத்தில் வைத்து அதை கழிக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு விஷயத்தை விளங்கினா போதுமா. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை குறித்து அவங்க துவா செய்தாங்கன்னா அது கபூலாகும் என்ற விஷயத்திலே இஸ்லாமிய எதிரிகளுக்கு கூட மாற்று கருத்து இல்லை. முஸ்லிம்கள் நம்புவார்கள் என்பது வேறு விஷயம், இஸ்லாமிய எதிரிகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை குறித்து துஆ செய்து விட்டார் என்று சொன்னால்
அது நிச்சயமா கபூலாகும் என்று இஸ்லாமிய எதிரிகளும் நம்பி இருந்தார்கள். துஆ ஓதுபவரும் ஆமீன் சொல்பவரும் ஒரே அந்தஸ்துள்ளவர் தான். அதையும் விளங்கிக்கிறோம். நம்ம துஆ ஓதுறாலும் அதுக்கு ஆமீன் சொல்றவங்க இருக்கிறாங்களா, அவங்களும் துஆ ஓதுன மாதிரி தான். அதற்கு குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்கிறது. அல்லாஹு தஆலா செய்யினா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆவை சொல்கிறான். வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரப்பனா இன்னகா அதைத ஃபிரஊன வ மலஅஹு, யா அல்லாஹ் நீ ஃபிரஊனுக்கு எல்லா விதமான மேன்மைகளையும் கொடுத்தார், ஆனால் அவன் எவ்வளவு பெரிய அழிச்சாட்டியும் செய்கிறான். அல்லாஹுவே அவனை நீ உன்னுடைய கவனத்தில் வைத்து இந்த சமூகத்தில் அழிச்சாட்டியத்தை விட்டும் காப்பாற்ற வேண்டும் என்று துஆ செய்தார்களே. அந்த ஆயத்தினுடைய முடிவிலே ஆயத்து எப்படி தொடங்குகிறது? வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தொடங்குகிறான். அந்த ஆயத்தினுடைய அடுத்த ஆயத்து தொடர்கிறது, கது உஜீபத் தஅவத்துக்குமா, ரெண்டு பேருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. துஆ ஓதினாலும் அல்லாஹு தஆலா சொல்றது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான், ஆனா ரெண்டு பேருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்றானே என்றால், அந்த ஆயத்திலே குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் சொல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார். எனவே ரெண்டு பேருடைய துஆவையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்றான். துஆ ஓதுபவர்களும் ஆமீன் சொல்பவர்களும் துஆ ஓதக்கூடியவர்கள் தான். அந்த அடிப்படையில சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். இது எவ்வளவு நம்முடைய கல்பிலே நினைத்து 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 இதனுடைய கௌரவத்தை கண்ணியத்தை நினைத்து பார்த்து ரமதானை ரொம்ப கவனமாக கழிக்கும். அல்லாஹ் அதற்கான நசீபை தந்தரல வேண்டும். பெருமக்களே, ரமதான் சாதாரணமானதல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு ரமதான் கொடுக்கப்படுவது என்பது சாதாரணமானதல்ல. ஒரு இரவு கிடைத்தால் போதும், ஒரு லைலத்துல் கத்ர் இரவு கிடைத்தால் போதும், ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. ஆயிரம் மாதங்கள்னா கிட்டத்தட்ட 83 வருஷங்களுக்கும் அதிகம். நம்முடைய வாழ்நாளே 83 வருஷம் கிடையாது, அப்படித்தானுங்க. நம்ம வாழ்நாளே 83 வருஷம் கிடையாது. சல்லா சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலான அவருடைய வயது 60-க்கும் 70-க்கும் மத்தியில் தான். அதை கடப்பவர்கள் குறைவுன்னு சொன்னாங்க. அதனாலதான் தமிழகத்திலே பிரபலமான அபுசூதத்திட்டு கேட்டாங்களாம், உங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டாங்களாம், உங்களுக்கு வயசு எத்தனைன்னு அசத்துட்டு கேட்டாங்களாம். அசத்துக்கு அந்த நேரத்துல 72 வயசாச்சு. அசத் சொன்னாங்களா, லாபத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னாங்களாம், லாபத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னாங்களாம். அப்ப என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவர்களுடைய வயது 60-க்கும் 70-க்கும் மத்தியில் சொன்னாங்க. அதை கடப்பவர்கள் குறைவுன்னு சொன்னாங்க. பெரும்பாலும் இப்படிப்பட்ட நிலைன்னு சொன்னா, ஒரு லைலத்துல் கத்ர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைத்த ரக்காத்து தொழுது விட்டால் 83 வருஷங்களையும் கடந்த ஒரு இபாதத்தினுடைய நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, 830 வருஷம். இன்ஷா அல்லாஹ் நம்ம சிகாமூட்ல தொடர்பாக தராவீக அடுத்தடுத்த நாட்கள் இருக்குது. ஏன் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட விசேஷத்தை கொடுத்தான், மற்ற உம்மத்துக்குலாம் அல்லாஹ் கொடுக்கலையே, நமக்கு மாத்திரம் ஏன் கொடுத்தான்? மற்ற உம்மத்துல அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டாங்களா, யா அல்லாஹ் நீ அந்த உம்மத்துக்கு மாத்திரம் நீ இப்படி கொடுத்திருக்கிறியே, ஒரு இரவுல தொழுதா 83 வருஷத்துக்கு மேல கொடுத்திருக்கிற, எங்களுக்கு தரலையேன்னு கேட்டா அஹக்கமுல் ஹாக்கிமீனான் அல்லாஹ் என்ன பதில் சொல்வான் அந்த நேரத்துல? அந்த விளக்கத்தை அங்கதான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். என்ன சரின்னு சொல்லிட்டா இன்ஷா அல்லாஹ் அந்த விளக்கத்தை அங்கதான் சொல்லணும். ஆனா விளங்கிக்கிறேன் அந்த விஷயத்தை பெருமக்களே, அது சாதாரண விஷயம் அல்ல. சும்மா உங்களுக்கு ஆர்வத்துக்காக மாத்திரம் சொல்ற நினைக்காதீங்க, நாம விளங்க வேண்டிய விஷயம் அந்த விஷயங்கள் எல்லாம். அதனாலே அவ்வளவு பாக்கியங்கள் நிறைந்த ரமதானுடைய மாதத்தை யார் பயன்படுத்தவில்லையோ நஷ்டவாளர்கள் சந்தேகம் இல்ல. சல்லாசனுடைய கெட்ட துவாவுக்கு ஆளாகி விடுவார்கள். அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்க, கவனமா இருந்து என்னென்ன செய்யணும் அதையும் நாம விளங்கிக்கிறோம். கவனமா இருக்கன்னா என்ன அர்த்தம், என்ன செய்யணும்? என்ன சல்லாசுடைய துஆ ஒரு விஷயத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அது பழித்தே தீரும் என்பதை இஸ்லாமிய விரோதிகளும் நம்பி இருந்தார்கள். புகாரி ஷரீஃபில் 2வது பாகத்தினுடைய தொடக்க ஒரு ஹதீஸ். புகாரி ஷரீஃபை 2 பாகமா பிரிக்கிறாங்க, அதுல 2வது பாகத்தினுடைய முதல் ஹதீஸ் சைதுனா ஸஅத் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, உமையா என்று இஸ்லாமிய விரோதி. இவங்க ரெண்டு பேரும் சாதரதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே ரெண்டு பேரும் பழக்கம். அந்த பழக்கம் நட்பின் அடிப்படையிலே